ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன் டாட் காம். இப்போ லாஸ்ட் ஒரு இந்த ஒரு வாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ எவ்வளோ வந்து பிரச்சனை கேரளாவில் போயிட்டுருக்கு, இல்லை இந்த இந்த ஃப்ளட்டுனால மழைனால எவ்வளோ பேர் அவசரப்படுறாங்க, எவ்வளோ பேர் வந்து ரிலீஃப் கேம்பில் இருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இங்கேருந்து நிறைய ரிலீஃப் மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கோம், சூப்பர் ஃபென்டாஸ்டிக். பட் அதோடு நிறுத்தாமல் நம்ம ஹெல்ப்பை அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நாங்கள் நினச்சோம். அப்போ தான் நான் என் ஃப்ரெண்டு மகேஷ் லீஷா ஒரு நாலஞ்சு பேர்லாம் சேர்ந்து இந்த இந்த ஐடியாவை வந்து யோசித்தோம். நாங்கள் என்ன ஐடியா யோசித்தோன்னா, இப்போ வந்து ஃப்ளட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அஃபெக்ட் ஆகாதவங்க அதே ஏரியாவில் பக்கத்துல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கும், ஐயோ நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, நம்ம இந்த இடத்துல ஒரு நாலு பேர் நம்ம வீட்டில் கூட ஹோஸ்ட் பண்ணலாமே, சார் நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் நம்ம தங்க வைக்கலாமே சொல்லிட்டு ஒரு 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 சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இல்லை ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கும். அவங்களுக்காக ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வந்து தான் இந்த ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அந்த ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன்ல போயிட்டு ஒரு சின்ன லிஸ்டிங், என் பேர் இல்லை என்ன அட்ரஸ், எங்கள் லொக்கேஷன், அப்புறம் என் ஃபோன் நம்பர் போட்டு ஒரு லிஸ்டிங் க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, எல்லா ஊர்லேயுமே யார் யாருக்கெல்லாம் மக்களை வந்து அவங்க வீட்டில் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு தே கேன் கிரியேட் அ லிஸ்டிங். ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, எல்லாருக்கும் வந்து வி ஆர் கிவிங் அ டெக்னாலஜி டூல் டு help the people who are affected in கேரளா ஃப்ளட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 lakh பேர் வந்து ரிலீஃப் கேம்பில் மட்டும் இருக்காங்க. இந்த டைமில் கவர்மெண்ட் மட்டுமே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் கொஞ்சம் தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்களாலே நம்மளாலே கொஞ்சம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி அவங்களோட லோடை குறைக்க முடியும்னு நினச்சி தான் இந்த டெக்னாலஜி டூலை நாங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 days பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ த வெப்சைட் இஸ் லைவ், ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன் டாட் காம் இஸ் லைவ் ரைட் நவ். சார் எங்கன்னா இருக்கலாம் சார், இப்போ கொச்சின் இருக்குது, ட்ரிவாண்ட்ரம் இருக்குது, கொச்சினில் ஒரு ஏரியா வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், இன்னொரு ஏரியா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அந்த ஏரியா இருக்க மக்கள் வந்து இப்போ ஜென்ரலாக அங்கே இருக்க மக்கள் அவங்க கண்ணு முன்னாடியே பார்க்குறாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், பட் அது எங்கே போய் சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி நாலு பேர்ட்ட சொல்ல முடியும், சார் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வாங்க சொல்ல முடியும். பட் அது டெக்னாலஜியில் ஒரு டூலாக எடுத்து போய் அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த சைடில் இருக்க மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க பேசிப்பாங்க. அவங்களுக்கு ஓகேனா இவங்க வீட்டில் வந்து, ஏன்னா இப்போ வந்து இருக்கிற லேண்ட்ஸ்லைடு அதெல்லாம் பார்க்கும் போது பவர் வரதுக்கு கண்டிப்பாக ஒரு 1-2 weeks ஆகும், ரோடு சரியாகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3-4 weeks ஆகும், மினிமம் ஒரு 1 month பீரியட் வந்து அந்த ஏரியாவை ரீஹபிலிட்டேட் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும் கண்டிப்பாக. அந்த டைம் மக்கள் ரிலீஃப் கேம்பில் இருந்து கஷ்டப்படுறதோட பக்கத்தில் இருக்க மக்கள், நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது பேசிக்கலாக வந்து வி ஆர் தேர் வித் யூனிவர்ஸ், ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் கான்செப்ட் தான் இந்த ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன். அதே மாதிரி இதனால ஒரு பெரிய ஹியூமன் செயின் மாதிரி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஏன்னா இது கேரளா ஃப்ளட்ஸுங்கிறது இன்றைக்கி பார்க்குறோம், பட் இதெல்லாம் இது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி கூட பார்க்குறோம். ஸோ நாளைக்கு இது எந்த இதில் வேணால் யூஸ் பண்ண முடியும், எந்த ஒரு பிளேஸ்னாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் நெய்பரிங் எக்ஸாக்ட்லி. அதனால தான் இது கேரளான்னு அப்படின்னு வைக்கல, ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன் வச்சிருக்கு. இப்போ நாளைக்கு இப்போ குஜராத்தோ இல்லை மத்திய பிரதேஷ் எங்கே எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க மக்கள் தே கேன் அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு 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 டெக்னாலஜிக்கல் டூல். இதை ஃபியூச்சராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம் நாங்கள். ஏன்னா போன சென்னை ஃப்ளட் வரும்போது எங்கள் வீட்டிலே தண்ணி இருந்துச்சு சார், நானே போய் எங்கள் நெய்பர் வீட்டில் தான் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கினேன். ஸோ அப்போ அந்த ஃபீலிங் தான் இப்போ நாங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குமே. அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் தங்க வைக்கிறது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த மக்களை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த டூல். ஓகே மேடம். மேடம் இது வந்து நான் அந்த லெவலுக்கு ஒன்று நாங்கள் போகல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 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 ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து வி ஆர் பில்டிங் எ டெக்னாலஜிக்கல் டூல் ரைட் நவ், ரெண்டு சைடு மக்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு லிஸ்டிங் இப்போ ஃபஸ்ட்டு லோக்கலாகவே மக்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டுமே. இப்போ கேரளாக்குள்ளேயே மக்கள் அவங்களுக்குள்ளேயே லைட்டாக ஷேர் பண்ணுறது, அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த டூல். இப்போ இந்த டூல் வந்து வி வில் நாட் பி ஏபிள் டு கேரண்டி தட் நீங்கள் இங்கே இருக்கவங்க இப்படி போவாங்க, அது பண்ண முடியாது. இது மேலே மேபி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1-2 weeks இஃப் யூ கேன் ஒர்க் வித் லோக்கல் போலீஸ், அங்கே லோக்கல் ரிலீஃப் கேம்ப்ல இருந்து அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இல்லை இங்கே இருக்கவங்க இப்போ இவ்வளோ பேர் இங்கே இந்த கேம்ப்லேருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வி கேன் ஆட் தட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. நீங்கள் சொல்ல மாதிரி இப்போதைக்கு வி ஹவ் ஜஸ்ட் கம் டு த டூல் ரைட் நவ். இதுக்கு மேலே வி கேன் ஆட் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் லேயர்ஸ் வி கேன் ஆட் பண்ணலாம். இப்போ இன்னும் நல்ல விஷயம்னா
we are talking with the Omnibus Owners Association, they are willing to help. Travels we are willing to give you one bus. We can send the bus up to on the Kerala border, illa relief camp. Now, the idea is closest cities. Now, Kerala pakkathula irukkadhu Nagarkoil, Tirunelveli, Madurai, Coimbatore, and the relief camp makkal eduthu vandu, if you can host them in these cities, it will be very helpful. Technology terms la sonna adu design thinking solluvom ipo over problem vandu adukku undana solution over part ah idu pannuvom ipo vandu supply create pandrom adhe mari inda safety reason kaga oruthar vandu listing add pannitaanga na and pinnala side la vandu avangaloda contact number oh edho direct ah vandu display panna mattom so avangalukku theriyum inda edathila vandu host pandradhukku ready ah irukanga appdinu avanga in host pandra idha paaka mudiyume thavara avangaloda contact information direct ah kedaikadhu இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம் ஸோ இவங்களோட காண்டாக்ட் வந்து அவங்க ஹோஸ்ட்டுக்கு போகும் ஸோ அப்போ அவங்க இது பண்ணலாம் ஸோ ஸோ தட் பப்ளிக்லி வந்து எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் இது பண்ண மாட்டோம் ஸோ ஒன் ஆன் ஒன் அவங்க பேசிட்டு இஃப் தேர் கம்ஃபர்டபுள் தே கேன் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பட் அஃப்கோர்ஸ் இது ஒவ்வொரு இதாக சால்வ் பண்ணுங்கிறது ஐடியா இட்ஸ் பிளாட்ஃபார்ம் டு மேக் ஷோர் வி ஆர் ஏபிள் டு பில்ட் சப்ளை ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் இது பண்ணிட்டோம் இப்போ மக்கள் இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது ப்ராபப்ளி ஒரு ஒரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி ஒரு லேயர் இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ண முடியும்னு நம்புகிறோம் ஸோ பேசிக்கலாக வந்து டிமாண்ட் சப்ளையை நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ நாங்கள் லைவ் போய் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் ஆகுது ஆல்ரெடி ஐ திங்க் ஒரு 30-40 பீப்புள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஒன்று நாங்கள் ஒன்றும் இல்லை அக்ராஸ் தமிழ்நாடு மதுரை நாகர்கோயில் இப்போ தான் ஆரம்பித்தோம் லைக் லைவ் போய் டூ த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகுது வெப்சைட் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வி ஹவ் கால் ஃபார் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வி ஆல்ரெடி ஹேவ் யா 30-40 அண்ட் பை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வென் வி புட் இன் ஆர் ஓன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இட் ஈஸிலி கம் டு கப்பல் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம் ரைட் நவ் சந்தோஷங்க இல்லை நாங்கள் ஈச் கம் ஃப்ரம் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஐ கம் த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹீ கம்ஸ் ஃப்ரம் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஹீ கம்ஸ் ஃப்ரம் மீடியா இண்டஸ்ட்ரி ஸோ நாங்கள் வி டோன்ட் வாண்ட் டு யூஸ் அவர் பிராண்ட் நேம் ரைட் நவ் பிகாஸ் இல்லை ஏதாவது இது சென்னை ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸாகவே ஒர்க் பண்ணுவோம் யூஸ்வலாகவே சென்னை ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டின்னு சொன்னாவே பயங்கர க்ளோஸாக தான் ஒர்க் பண்ணுவோம் ஸ்டார்ட் ஒரு ஒரு 10-15 மக்கள் இருக்காங்க இது இதில் இட்ஸ் ஜஸ்ட் ஜென்ரலி ஆல் விர் ஆல் ஆண்டர்பிரனர்ஸ் நாங்கள்லாம் வி ஆல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கேன் இவர் டெக்னாலஜி கம்பெனி வச்சுருக்காங்க இவங்க வந்து ஒரு மீடியா கம்பெனி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணுறோம் பிகாஸ் நாங்கள் ஏன் பிராண்ட் வரணும் பிகாஸ் இப்போ ஒரு பிராண்டு வச்சிட்டோன்னா அப்புறம் மற்றவங்க வந்து தே வில் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் உங்களுக்கு நிறைய மைலேஜ் வந்துருச்சு இட்ஸ் பியாண்ட் மைலேஜ் ரைட் நோ வி டோன்ட் வாண்ட் மைலேஜ் வி ஒன்லி வாண்ட் பீப்புள் டு கனெக்ட் வி வாண்ட் டு டூ சம்திங் பேக் டு கேரளா மக்கள் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் தனியாக இல்லை நாங்கள் உங்களுக்கு கூட இருக்கோம் வெறும் ரிலீஃப் மெட்டீரியல் மட்டும் கொடுத்து வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம்னு அந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சப்ளை கிரியேட் பண்ணுறோம் இந்த சைடில் லெட்ஸ் அசியும் ஒரு 100,000 பேர் வந்து லிஸ்டிங் போடுறாங்க மக்கள் அதை யூஸ் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க சொல்லி தான் ஸோ இட்ஸ் பியாண்ட் தட் நாங்கள் சொல்கிறது வந்து வாட் வியர் டாக்கிங் இஸ் பியாண்ட் தட் சொல்லுவோம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹெல்ப் இட் இஸ் அ மாரல் சப்போர்ட் தட் கவலைப்படாதீங்க பிரச்சனை தான் கரெக்ட் தெரியுது பட் நாங்கள் உங்கள் கூட இருப்போம் எப்பவுமே இருப்போம் சொல்கிறதுக்காக தான் இந்த டூலை வி பில்ட் இட் ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன் டாட் காம் இஏசிஹெச் ஓஎன்இ ஹெச்ஓஎஸ்டி ஓஎன்இ டாட் காம் ஈச் ஒன் ஹோஸ்ட் ஒன் டாட் காம்